தொலைந்தாயோ கண்மணி, உனை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்வினி. பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கூறுவே. கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் விழையெல்லாமே கவிஞனே. வணக்கம் அன்புடன் பிரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஐஒய் ஃபேஸ் பவுடர் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபேஸ் பவுடர் பண்ணலாம், பட் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னால் டிஃப்ரெண்ட் ஷேட், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ட் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டோன் பீப்புளுக்கு நம்ம பண்ணுற மாதிரி, அதாவது மீடியம், டஸ்கி, ஃபேர் டோன், மூணு விதமான பவுடர்ஸும் உங்கள் கூட பண்ணி காமிக்க போகிறேன். இட்ஸ் ஆல் நேச்சுரல். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் ரெடி பண்ணணும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாதனால. ஸோ நான் ஓல்டு என்னோடய பவுடரோட கண்டெய்னர் எடுத்து பிராண்டில் மட்டும் நான் அக்ரலிக் பெயிண்ட்டை வச்சு அந்த பிராண்டை மறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரப்பிங் ஆல்கஹால்ஸ் யூஸ் பண்ணி நல்லா சானிடைஸ் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன், ஷேடோ ட்ரை பண்ணிவிட்டு உங்ககிட்ட இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்க கண்டெய்னர். ஸ்பெஷலி திஸ் இஸ் ஃபார் மை செல்ஃப், எனக்கு என் குட்டி பசங்க ரெண்டு பேருக்காகவும். வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காத என்றா. நேற்று நீ எங்கு இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றா. துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றை தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினை வீசு. துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காது என்றா. கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா. அன்பே நான் உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா. ஸோ இப்போ ஃபேஸ் பவுடர் பண்ணுறதுக்கு வந்து கீ இன்க்ரீடியண்ட்டில் இது செகண்ட்ரி இன்க்ரீடியண்ட் தான் சாண்டலுட். சாண்டலுட் உரசுனா பவுடர் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் பெட்டர் ஆயுர்வேதிக் ஷாப்பில் பவுடராக வாங்கிக்கிறது சாண்டலுட். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் கீ இன்க்ரீடியண்ட்னால் இது தான் ஆரூட் பவுடர். தெரியாதவங்களுக்கு இது சொல்லிடுறேன், இது வந்து ஜிஞ்சர் ஃபேமிலி, இது வந்து ஒரு கிழங்கு கார்ன் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து கலர்லெஸ் ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கும். இது தான் வந்து நிஜமான பவுடரில் சேர்க்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியண்ட். இது வந்து நேச்சுரல் பவுடர், ட்ரை ஷாம்பூவில் யூஸ் பண்ணுவாங்க, டியோட்ரண்ட் இந்த மாதிரி ப்ளஷ், நேச்சுரலாக நம்ம பண்ணக்கூடிய எந்த விதமான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் இது வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நேச்சுரலாக உண்மையாக பண்ணணும். நம்ம கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்க ஃபேஸ் பவுடர்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய நிறைய கலப்படம், தேவையில்லாத இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். பட் இந்த ஆரூட் பவுடர் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் வெரி பியூர் நேச்சுரல் ஃபார்ம், தீப் ஃபைனஸ்ட் நேச்சுரல் பவுடர். அது வந்து நம்ம இந்தியாவில் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டஸ்கிட் ஸ்கின் டோன் பீப்புளுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம், சாண்டலுட் ப்ளஸ் ஆரூட் பவுடர். சாண்டலுட்டில் வந்து நேச்சுரலாகவே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த ஆரூட் பவுடரில் எந்த விதமான ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, நோ கலர்ஸ். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு லைட்டான ஒரு டென்ட் கிடைக்கும். இது வந்து இட் இஸ் குட் ஃபார் நம்மளோட இந்தியன், சவுத் இந்தியன், பக்கா சவுத் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு, ஒரு டஸ்கி ஸ்டோனுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். லைக் மீடியம் இல்லாமல் மீடியம் டு டஸ்கி டோன் இல்லைன்னா மீடியம் டோன் அந்த மாதிரி பீப்புளுக்கு இதை ஃபேஸ் பவுடராக யூஸ் பண்ணலாம். டின்டட் பவுடராக வண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நீங்கள் மேக்கப் யூஸ் பண்ணால் கூட இது பண்ணலாம். ஸோ ஸோ குட். சாண்டலுட் பவுடர் வந்து ப்ராப்பரான பவுடர் கிடச்சா மட்டும்தான் இட் இஸ் கிரேட். அப்படி இல்லை கலப்படமானது கிடச்சா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, இதுதான் நேச்சுரல் பவுடர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் இட் இஸ் கோயிங் டு லாங் லாஸ்ட் ஃபார் அட்லீஸ்ட்
6 months. ஸ்கின்ல சீபம் வந்து ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகும்போது தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பவுடர் தேவைப்படுது. ட்ரை ஸ்கின் பீப்புள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆம்பெட் அந்த மாதிரி இடத்துலையும் இது ஒர்க் ஆகும். ட்ரை ஷாம்புவாகவும் இது யூஸ் பண்ணலாம். எந்த விதமான டேமேஜும் ஆகாது ஸ்கின் ஹேர் ஹெல்த் பாடிக்கு, பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த ஆரூட் பவுடர் வந்து நம்ம பிராண்டில் ஜம்மு ஆர்கானிக்ஸில் சேல் பண்ணுறோம். எல்லாருமே நீங்களே வந்து ஓனாக உங்கள் பவுடர் மேக் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம். நம்ம பாடியிலேருந்து ஸ்மெல் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் வந்து ஆயில் ரொம்ப செக்ரீட் ஆகும் போதும் பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த பவுடர் நீங்களே பண்ணினா எப்படி இருக்கும்? இப்போது டீப் டஸ்கி டோன், ரொம்ப டார்க் டோன் உள்ளவங்க கொக்கோ பவுடர். என்னடா கொக்கோ பவுடர் போய் யூஸ் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நேச்சுரல் கொக்கோ பவுடரில் சுகர் எதுவுமே இருக்காது. அது வந்து ஹெல்த்துக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணும், ஸ்கின்னை ஹீல் பண்ணும், எல்லாத்துக்குமே நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதோட நம்ம சாண்டல்வுட் பவுடரும் ஆட் பண்ணிக்கணும், தேவைப்பட்டுச்சுன்னா ஆரூட் பவுடர். பேசிக்லி இந்த ஆரூட் பவுடர் வந்து கீ இன்க்ரீடியன்ட். அது இல்லாமல் எந்த ஒரு ஃபேஸ் பவுடரோ பாடி டியோட்ரண்ட்டோ எதுவுமே பண்ண முடியாது. நேச்சுரலாக உண்மையான ஃபேஸ் பவுடரை நம்ம பண்ணுறதா இருந்தால் ஸோ ஆரூட் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் கலர் இல்லை ஸ்கின் டோன் என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொக்கோ பவுடரோ சாண்டல்வுட் பவுடரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அந்த டின்ட் கொண்டுட்டு வர்றதுக்கு. நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி ஆம்பிட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்வெட்டு வரனால பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி டைமை நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்போ கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறுமனே அந்த சாண்டல்வுட் பவுடரும் ஆரூட் பவுடரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சு அப்படி யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கு வந்து ரொம்ப டீப் டஸ்கி டோன் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரை ஷாம்பு, திடீர்னு ஆயில் வச்சுட்டிங்க நீங்கள் டக்குன்னு வெளியில் கிளம்பணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் வந்து வர பவுடரை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேல்பில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்னும் டஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேல்பில் உள்ள ஆயில் எல்லாத்தையுமே இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆயில் அதாவது இந்த ஆரூட் பவுடரில் உள்ள அந்த அதோட சக்தி அதுதான் அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அதனால இது ட்ரை ஷாம்புவாகவும் யூஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி பாடிக்கு யூஸ் பண்ணும்போது சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது வெறும் ஆரூட் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீப் டஸ்கி டோனுக்கு வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பெஷலி நீங்கள் எந்த ஃபார்ம் ஆஃப் பவுடர் எந்த குவான்டிட்டியில் அதை மூணையுமே மிக்ஸ் பண்ணாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் பேஸாக வந்து ஆரூட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை வந்து ஸ்கின்னை க்ளீன் பண்ணும், சீபம் கண்ட்ரோல் ஆயில் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணும், ஹீல் பண்ணும். பிகாஸ் இதில் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இப்படி தான் நான் வந்து பவுடர்ஸை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய குட்டி பசங்களுக்கு எனக்கும் சேர்த்து பண்ணியிருக்கேன். நான் இது பண்ணி ஒரு 1 வீக் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. நம்மளோட ப்ராண்டில் நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஆரூட் பவுடர் அவைலபிளாக இப்போ இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி உங்களுக்கு தேவையான ட்ரை ஷாம்பு, பாடி பவுடர், ஃபேஸ் பவுடர் நீங்களே பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு குட்டி பசங்களுக்கு இது பக்காவாக ஒர்க் ஆகும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து உங்களோட பஃப் அதாவது குட்டி பசங்களுக்கு உடம்புல பவுடர் அடிக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஆரூட் பவுடரில் ஸ்மெல்லே இருக்காது. ஆனால் சின்ன பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரூட் பவுடரோட சாண்டல்வுட் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்கிறது அதுதான், லெஃப்ட் ஓவர் ப்ராடக்ட். ஸோ இதில் குட்டி கண்டெய்னர்லாம் அடைக்கிறேன், என் பையன் கையில் கொடுத்துருவேன், அவனே எடுத்து அப்ளை பண்ணிப்பான். ஸோ தட் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும். அவங்க கிட்ஸ் சேஃபஸ்ட் நேச்சுரல் பியோர் ஃபார்ம். அதுக்கப்புறம் டாக்ஸிக் எதுவுமே இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை, நீங்களே பண்ணலாம். ஸோ என் பேசிக் ஐடியா, நம்ம ஜம்மு ஆர்கானிக்ஸோட பேசிக் ஐடியாவே வந்து உங்களோட ஃபேவரட்டான காஸ்மெட்டிக் இல்லை உங்களோட ஸ்கின் கேர் பாடி கேர் ரெஜிமே வந்து நீங்களே மேக் பண்ணிக்கக்கூடிய விதமான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும், லான்ச் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசித்து யோசித்து இந்த ஒரு ஆரோட் பவுடரை இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இதுவுமே இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப் சப்போஸ் இதிலெலாம் இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க். அதுக்கப்புறம் இந்த குட்டி பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சு என் பொண்ணு கொடுக்க போகிறேன். ஸோ தட் பாடி ஃபேஸ்க்கு அவங்களே அப்ளை பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பவுடர்ஸ் டப்பா இதெல்லாம் வந்து நிறையவே ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இருக்குது, ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இல்லைனா உங்களோட பழைய பாட்டில்ஸையும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சானிடைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா ரப்பிங் ஆல்கஹால் வச்சு க்ளீன் பண்ணி அது நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, சேஃபாக ரொம்ப நாளைக்கு இருக்கோன்னா இதுதான் ஒன்லி வே. ஸோ யா, நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. சி,
நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது உங்களோட லான்ச் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹீலிங்கான ஒரு ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு, நம்மளோட பாடிக்கு, எல்லாமே. ஸோ யா, கண்களில் இடம் கொடுப்பாயா, நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய, நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா. பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், பாத என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திறந்து நிற்கிறதே, திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா, என் நெஞ்சம் அருண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன், என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா.